தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக வளம் வர்றவர் தான் சூர்யா. சமீபத்தில் ரிலீஸ் ஆன இவரோட படங்கள் சூரரை போற்று, ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன் போன்ற படங்கள்லாம் ரசிகர்களோட அமோக வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து கமலோட நடிப்பில் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார் சூர்யா. ரோலக்ஸ்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த சூர்யாவை ரசிகர்கள் இன்னும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. மேலும் சூரரை போற்று படத்தில் நடித்ததுக்காக சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடச்சிருக்கு. இதன் காரணமாக ஒட்டுமொத்த திரையுலகமும் சினிமா ரசிகர்களும் சூர்யாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சூர்யாவுடைய தந்தையும் நடிகருமான சிவகுமார் சூர்யாவை பற்றி சமீபத்தில் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சூர்யா சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவர், யாருக்கிட்டேயுமே பெருசாக பேசாமல் அமைதியாகவே தான் இருப்பார். ஒரு முறை சூர்யாவோட வீட்டுக்கு வந்த ஜோசியர்கிட்ட சிவகுமார் சூர்யாவுடைய ஜாதகத்தை காட்டியிருக்காரு. அதை பார்த்த ஜோசியர், இவர் எதிர்காலத்தில் கலைத்துறையில் சாதிப்பார், பல விருதுகளையும் வாங்கி குவிப்பார்னு சொன்னாராம். இதை கேட்ட சிவகுமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிரிப்பு தாங்கலையாம். சூர்யா சினிமாவில் நடிகர் ஆவார் அப்படின்ட்டு துளி கூட அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாம். ஆனால் இன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்ன எல்லாமே பளிச்சிருச்சு அப்படின்ட்டு சிவகுமார் தெரிவிச்சிருக்காரு.